அணு ஆயுதங்கள் மற்றும் போர் உபகரணங்களை 1300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கவல்ல ஏவுகணையை பாகிஸ்தான் நேற்று புதன்கிழமை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. கஹ்ரி எனப்படும் இவ்வகை ஏவுகணையின் செயற்திறனை பரிசோதிப்பதற்காக நடத்தப்பட்ட இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்ததாகவும் திருப்திகரமான முறையில் குறிப்பிட்ட இலக்கினை இந்த ஏவுகணை தாக்கி அளித்ததாகவும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சோதனை நடவடிக்கையின் வெற்றி மூலம் அணு ஆயுதங்களை இடைமறித்து தாக்கவல்ல பாதுகாப்பு திறனை பாகிஸ்தான் பெற்றுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதற்கு பாகிஸ்தான் ஜனாதிபதி மன்மோன் ஹுசைன் மற்றும் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஆகியோர் குறித்த சாதனை நடவடிக்கைகளுக்கான விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனா்.